ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பணத்தின் ஆட்சியும் சூழ்ச்சியும் பணம் இருந்தால் நம்மளுடைய லைஃப் கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக போகும் பணம் இருந்தால் தான் நல்ல சாப்பாடு நல்ல உணவு நல்ல உடை பசங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் ஒய்ஃப் நம்மளை மதிப்பாக சொசைட்டி நம்மளை மதிக்கும் பணம் இல்லை என்றால் பெரிய இன்னலாக இன்னலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் ஸோ சொசைட்டி மதிக்காது பல கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படி என்கின்ற பொதுவான கருத்து நாம் எல்லாருக்கும் இருக்கிறது ஸோ அதை பற்றி ஒரு அனலைஸ் இங்கே நம்ம பா பண்ணலாம் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன் ஆனால் கடவுள் கொன்று கடவுள் கொன்று மிருகம் மட்டும் தானாய் வளர்கிறதே என்ற திரைப்பட பாடல் நாம் எல்லாருக்கும் நினைவிருக்கோம் இவ் இந்த வரிகள் ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் பொருத்தமான வரிகளாக இருக்குது ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் நல்ல பண்புள்ள மனுஷனாக வாழ தான் ஆசைப்பட்றோம் ஆனால் நம்முடைய இந்த மிருக மனத்தால் பல கெட்ட செயல்களை செய்ய நேரிடுகிறது இதனால் பல துன்பங்களுக்கு நாம் ஆளாக வேண்டியுள்ளது இதற்கு காரணம் நம்முடைய மிருக மனம் பலம் பொருந்தியதாகவும் கடவுள் மனம் தூங்கி கொண்டிருப்பதாலும் தான் இந்த கடவுள் மனதை அதாவது தெய்வ மனதை நாம் எப்படி பலம் பொருந்தியதாக ஆக்க வேண்டும் என்று ஞானிகள் நமக்கு பல யோக முறைகளாக தந்திருக்கிறார்கள் அதில் ஞான யோகம் என்ற முறையானது ஆறாவது அறிவு அதாவது ஞானம் என்ற வாள் மூலம் இந்த மிருக மனத்தை வீழ்த்தும் முறையாகும் இதில் முதல் கட்டமாக பணம் என்ற மிகப்பெரிய ஆயுதம் மனிதனின் அசுர மனதிற்கு உதவுகிறதா அல்லது தெய்வ மனதிற்கு உதவுகிறதா என்பதை நாம் ஒரு ஆராய்ச்சி செய்வோம் பணம்னா பிணமும் வாய் திறக்கும் ஈட்டி எட்டடி மட்டும்தான் பாயும் ஆனால் பணம் பாதாளம் வரை பாயும் இப்படி பணத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்ற பல கருத்துக்கள் எங்கும் நிலவுவதை நாம் பார்க்குறோம் பணத்தால் ஈர்க்கப்படாத மனுஷன் இருப்பதாகவே நமக்கு தெரியல மேலும் ஒவ்வொரு மனுஷனின் இறுதி இலக்கான சுகமாக வாழ்தல் என்ற இந்த இலக்கினை பணத்தால் மட்டும்தான் அடைய முடியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் பணத்தால் அனைத்தையும் நாம் அடைந்துவிட முடியுமா என சற்று ஆழமாக சிந்தித்தால் சில கேள்விகள் நம் மனதில் எழுகின்றன அவற்றுள் பணத்தால் பூகம்பத்தை நிறுத்திவிட முடியுமா நெருப்புக்கு பணம் கொடுத்து என்ன சுடாத என ஆணை இட முடியுமா புயல் காற்றை நிறுத்திவிட முடியுமா பணத்தால் புத்தகத்தை வாங்கலாம் ஆனால் அறிவை வாங்க முடியுமா பணத்தால் நோய் வராமல் தடுக்க முடியுமா பணத்தால் முதுமை வராமல் தடுக்க முடியுமா பணத்தால் இறப்பினை தடுக்க முடியுமா பணத்தால் பயம் இல்லாமல் வாழ முடியுமா பணத்தால் விபத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியுமா குழந்தை வரத்தை பெற முடியுமா பணத்தால் கருப்பாக இருக்கிற என்னுடைய தேகத்தை வெள்ளை நிறமாக மாற்ற முடியுமா இப்படி நாம் கேள்விகளை அடுக்கிக்கொண்டே கொண்டே போகலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் பணத்தால் இப்போ சொல்கிற விஷயத்தை கண்டிப்பாக நாம் பெற முடியும்னு தோன்றுது அவை நான் என்னும் அகந்தை அதாவது ஈகோ அதிகமாகிறது பெரும்பாலும் தீய செயல்கள் நம்மை தேடி வருகிறது செயல்களில் ஆசை மற்றும் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அதிகமாகுது தீய நண்பர்களை ஈஸியாக பெற முடியுது போலியான அன்பை பெற முடிகிறது போலியான விசுவாசத்தை பெற முடிகிறது பயம் அதிகமாகிறது போலியான மதிப்பு மரியாதையை கண்டிப்பாக பெற முடிகிறது தவறான தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட வைக்கிறது அதன் காரணமாக அதிக நோய்களைத்தான் நாம் பெற முடிகிறது மனிதனின் தாங்கும் சக்தி குறைகிறது இதனால் சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்கிக்க முடியாமல் மனம் உடைந்து போகிறது மாரடைப்பு மற்றும் மன உளைச்சல் போன்ற நோய்கள் உருவாகின்றன பணக்காரங்க பசங்க ஆடம்பரமாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் தீய பழக்க வழக்கங்களுடன் அப்பா எவ்வளோதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் திருப்தி இல்லாமல் வெறுப்பையே வெளிப்படுத்துகிறார்கள் பத்திரிகை மற்றும் மக்களின் கண்கள் தொடர்ந்து கவனிக்கப்படுவதால் எந்த செயலையும் சுதந்திரமாக இயல்பாக செய்ய முடியவில்லை ஒருவன் முதல்ல ஏழ்மையில் இருந்தபோது கொண்டிருந்த கவலையை விட பணம் ஈட்டிய பிறகு நான் இப்போது ஏழ்மை நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்ற கவலை பல மடங்கு அதிகமாகுது அதனால் தொடர்ந்து தன் அந்தஸ்தை கட்டிக்காக்க வேண்டிய கவலை சாகும் வரைக்கும் தொடர்கிறது வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் எந்த செயலை செய்தாலும் நிம்மதியற்ற நிலைமைதான் ஏற்படுகிறது உதாரணத்துக்கு பணக்காரர் ஒருத்தர் ஒரு டூ வீலர் புதுசாக வாங்க நினைச்சா எந்த மாடலையும் வாங்கிற தகுதி அவரிடம் உள்ளதால் எதை வாங்குவது என முடிவு எடுப்பதற்குள் திணறி போய்விடுவார் ஒரு வாரமாக முடிவு செஞ்சு வாங்கியும் விடுகிறார் இதை கண்ட அவருடைய நண்பர் இதையே வாங்கின இதை விட கொஞ்சம் பணம் கூடுதலாக செலவழிச்சா நல்ல வண்டியாக வாங்கியிருக்கலாமே என சொல்லிட்டா போதும் தான் வாங்கியதை அனுபவிக்காம புதிய டூவீலருக்காக ஏக்கம் கொண்டு வாங்கும் திறன் உள்ளதால் அதை வாங்கியிருக்கலாமே இதை வாங்கியிருக்கலாமே என நினைத்து நிம்மதியில்லாமல் இருப்பார் ஆனால் ஒரு ஏழை கஷ்டப்பட்டு ஒரு பழைய சைக்கிள் வாங்கினா பெரும் சந்தோஷத்தோட அதை அனுபவிப்பார் அவரிடம் சென்று புதிய சைக்கிள் நீங்க வாங்கியிருக்கலாமே என யாராச்சும் சொன்னா இதை வாங்குவதற்கு நாம் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இந்த சைக்கிளே போதும் என கூறி நிம்மதியாக அதை அவர் அனுபவிப்பார் அடுத்து புலன்கள் நமது கட்டுப்பாட்டில் இருந்தாதான் நாம் சுகத்தையே அனுபவிக்க முடியும் ஆனால் பணக்காரங்க பெரும்பாலானோர் புலன்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இதனால் ஏற்படும் கஷ்டங்கள் தான் எத்தனை எத்தனை அடுத்து ஒருவன் தன் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட பணம் இல்லை என்றால் நாம் அவரை ஏழை என அழைக்கிறோம் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் எவ்வளவு பணம் சேர்த்தாலும் அதற்கு ஏற்றாற்போல ஆசை பெருக அதனால் தேவைகள் பெருக இருவரும் பற்றாக்குறையால்தான் அவதிப்படுகிறார்கள் அதனால் ஒரு கடைக்கு காய் வாங்க சென்றால் ஒரு கிலோ காய் பத்து ரூபாய் என்று கடைக்காரர் சொன்னால் ஐயா நான் பணக்காரன் அதனால் ரெண்டு ரூபாய் அதிகமாக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுவதற்கு பதிலாக இரண்டு ரூபாய் குறைக்க முடியுமா என ஒரு ஏழையைப் போல கேட்க வேண்டிய நிலை மேலே சொன்ன இவை அனைத்தும் மனிதனுக்கு துக்கத்தையும் தான் அளிக்கிறது சான்றோர்களும் ஞானிகளும் சுகம் என்பது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் சுகத்தை அனுபவிப்பது மனம் அதனால ஒருவன் சுகம் பெற வேண்டுமானால் முதல்ல மனம் பக்குவப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள் அவ்வாறு பார்க்கும்போது பணத்தின் உதவியால் மனதை பழுதாக்கத்தான் முடியுமே தவிர பண்படுத்த முடியாது என்றே தெரிகிறது பணம் உள்ளவனை நாம் பண பலம் படைத்தவன் என்று சொல்கிறோம் ஆனால் இவ்வாறு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா பணபலம் என்ற சொல்லே பொருளற்றதாகிறது ஏன்னா பணத்தால் பலவீனம் மட்டும்தான் இருக்கும்போது பணம் உள்ளவர்களை பண பலவீனம் உள்ளவர்கள் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும் பணத்தால் பலத்தை பெற முடியாது என்றும் பண்பட்ட பக்குவப்பட்ட தூய்மையான மனதால் மட்டும்தான் பலத்தை அடைய முடியும் என்றும் பணத்தால் இவையெல்லாம் முடியுமா என்று நம்ம முதல்லே பார்த்தோம் பணத்தால் நோயை தீர்க்க முடியுமா பணத்தால் அறிவை வாங்க முடியுமா என்று ஸோ அப்படி எழுப்பிய அத்தனை கேள்விகளுக்கும் விடையா மனோபலத்தால் மட்டும்தான் முடியும் என்பதை வெகு காலமாகவே ஞானிகள் நிரூபிச்சுட்டு வராங்க ஏன் பணக்காரலே இத்தகைய ஞானிகளின் காலில் தான் விழுந்து தங்களுடைய குறையை தீர்க்க கோரிக்கை வைக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பணத்தினுடைய பெருமையையும் அதனுடைய தன்மையை நாம் நன்கு உணர வேண்டியது அவசியமாக இருக்குது முற்றிலும் நமக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒன்றை எண்ணி நாம் இத்தனை நாட்களாக ஏக்கம் கொண்டோம் என்ற நம் அறியாமையை நன்கு உணர வேண்டும் பணம் அதிகமாச்சுன்னா ஏற்படும் விளைவுகளை நாம் இப்போ அனலைஸ் பண்ணோம் இனி ஒருத்தர் ஏழையாகவே வாழ்ந்தால் ஏற்படும் விளைவுகளையும் நாம் சற்று அனலைஸ் பண்ணலாம் முதல்ல நான் என்ற அகந்தை குறைகிறது தீய விஷயங்கள் தேடி வருவதில்லை அதனால் ஆசை குறைகிறது பயம் குறைகிறது ஆசைகள் இருந்தாலும் இது நிறைவேறாது என்று உணர்வதால் ஆசைகள் இயல்பாகவே குறைகிறது மனோதிடம் வளர்கிறது ஏமாற்றத்தை சுலபமாக எதிர்கொள்ள முடிகிறது உழைப்பதாலும் தீய பழக்கங்கள் குறைவாக உள்ளதாலும் உடல் நலம் காக்கப்படுகிறது கிராமத்திலும் ஏழைகள் உள்ள இடத்திலும்தான் அன்பும் கைமாறு எதிர்பாராமல் உதவும் குணமும் காணப்படுகிறது இப்போ நாம் பார்த்த விஷயங்களை வைத்து பார்க்கும்போது மனதை பண்படுத்துவதற்கு கூறிய எந்த யோக முறையையும் பயிலாம ஏழையாக வாழ்ந்தால் மட்டுமே மனம் ஓரளவுக்கு செம்மையாகிறது பண்படுகிறது என்றால் ஏழைகள் தங்களுக்கு இறைவன் மிகப்பெரிய கருணை காட்டுகிறான் என்பதை உணராமல் பணத்தின் மீது நாட்டம் கொள்கிறார்கள் அதே போல பணக்காரர்கள் தாங்கள் கீழான நிலையில் உள்ளோம் என்பதை உணராமல் மேலும் மேலும் கீழான நிலைக்கு செல்ல அதாவது பணத்தை சேர்க்க ஆசைப்படுகிறாங்க இதைத்தான் ஞானிகள் அறியாமை என கூறுகிறார்கள் ஞானதேவர் என்ற ஞானி நாற்றம் நாறும் சீழில் பிறந்து அதிலேயே உழன்று கிடக்கும் புழுக்கள் தன் நிலையை உணர்ந்து அதை விட்டு வெளியே வர முயற்சிக்காதது போல இது உள்ளது என உதாரணம் கூறுகிறார் இந்த உதாரணத்தைக் கேட்ட ஒரு நண்பன் உமக்கு வேண்டுமானால் சுகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் புழுவிற்கு சீழில் சுகம் இல்லாமலா அது சீழில் இருக்கிறது எருமைக்கு சுகம் இல்லாமலா அது சாக்கடையில் இருக்கிறது அதுபோல பணக்காரனுக்கு பணத்தால் சுகம் இருப்பதால்தான் அவன் மேலும் மேலும் பணத்தை ஈட்டுகிறான் என்றான் அதற்கு நான் நீங்கள் மேற்கண்ட உதாரணத்தை தவறாக புரிஞ்சு கொண்டீர்கள் அதாவது புழுவும் சரி எருமையும் சரி சீழினாலும் சாக்கடையாலும் மிகுந்த துன்பத்தை தான் அனுபவிக்கிறது ஆனால் இந்த துன்பத்திற்கு காரணம் நான் சாக்கடையில் இருப்பதால் தான் என்ற அறிவு இல்லாமல் பெரிய சாக்கடையில் இறங்கினால் இந்த துன்பம் நீங்கிவிடும் என்ற அறியாமையில் உள்ளதையே இங்கு ஞானதேவர் இவ்வாறு விளக்குகிறார் ஏனென்றால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதித்தவரிடம் சென்று உங்கள் துயரம் என்று தீரும் எனக் கேட்டால் மேலும் சில ஆயிரங்கள் வந்தால் தீரும் என்பார் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவரிடம் சென்று உங்கள் துயரம் என்றைக்கு தீரும் என கேட்டால் மேலும் சில லட்சங்கள் வந்தால் தீரும் என்பார் இப்படியே கோடி கோடியாக சம்பாதிப்பவர்களும் கூட இதையே கூறுகிறார்கள் எனவே தாங்கள் ஏற்கனவே வைத்துள்ள பணம்தான் இவ்வளவு துன்பத்திற்கும் காரணம் என உணராமல் மேலும் பணம் கிடைத்தால் துன்பம் நீங்கிவிடும் என நினைக்கும் தான் மேற்கொண்ட உதாரணம் மூலம் இங்கே ஞானதேவர் விளக்குகிறார் மேலும் தாமரைப்பூவின் மகரந்தத்தில் மோகம் கொண்ட வண்டானது தனக்கு ஒரு மரத்தை துளையிடும் சக்தி இருந்தும் அறியாமையால் வெளியே வர முயற்சித்து மேற்கொள்ளாமல் தன் உயிரையே விட்டுவிடுகிறது இதை பணத்தின் மீதுள்ள மோகத்தால் மனிதர்கள் தங்கள் உயிரையே இழந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று இன்னொரு உதாரணம் மூலமும் கூறுகிறார் எந்த அளவிற்கு நாம் ஒவ்வொருவரும் அறியாமல் இருக்கிறோம் என்பதை இதுவரை பார்த்தோம் இவ்வளவு தெளிவாக நாம் அறியாமையை பெரியோர்கள் சுட்டி காட்டினாலும் அதை ஒப்புக்கொள்ள நம் மனம் இடம் தருவதில்லை உண்மையில் நடந்த ஒரு உரையாடலை படித்தபின் நம் மனம் நம் அறியாமையை ஒப்புக்கொள்ளுமா என பார்ப்போம் ஒரு பிஸ்னஸ்மேன் அவருடைய பிஸ்னஸை நிறுத்திட்டு அவருடைய மிஷின் எல்லாத்தையும் விட்டுவிட நினைத்து ஒரு புரோக்கரை அழைச்சி பேசும்போது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு டிஸ்கஷன் சார் என்னத்துக்கு மிஷினை விற்கிறீங்க தொழில் செய்தது போதும் மேலும் பணத்துக்காக சிரமப்பட வேண்டாம் என்று மிஷினெல்லாம் விற்கலான்னு இருக்கேன் பொதுவா என் விஷயத்தை யாரும் சொல்கிறேன் கிடையாது ஆனாலும் சொல்லுங்க நான் கேட்க தயாராக இருக்கேன் நான் ஒரு ஏழை எங்கள் அப்பா சரியான குடிக்காரரு அதனால் சின்ன வயசுலேருந்தே சம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் ஏன் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா மோசமாக இருந்தது அப்போ என்ன சூழ்நிலைனாலும் நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணேன் அந்த முடிவில் இருந்து நான் போராடினேன் கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் முதல் நாலாயிரம் வரும் ஒரு நாளைக்கு இருக்கேன் அப்போ இதனால் எனக்கு என்ன எந்த சிரமமும் கஷ்டமும் எனக்கு இல்லை அப்போ போராடுனா வெற்றி உறுதி அவ்வளோதானே நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன் ஆனால் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க என்று சொல்லும்போது அதற்கு சாட்சியாக உங்களுக்கு வந்த ஃபோன் கால்களே எனக்கு உணர்த்துகின்றன நீங்கள் எந்தளவுக்கு பிஸியாக சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஆனால் இந்த பணத்தை மேலும் நான் சுகமாகவும் சந்தோஷமாகவும் சம்பாதிக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு மேலும் மகிழ்ச்சி இருட்டிப்பு ஆகும் அதனால் உங்கள்கிட்ட ஒரு நான் கேள்வி கேட்குறேன் இந்த பணத்தை நீங்கள் சுகமாக சம்பாதிச்சுங்கிறீங்களா இல்லை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் எதுவும் தெரியாமல் கேட்குறீங்க இப்போ பார்த்திங்களா எத்தனை ஃபோன் கால்னு நைட்டு வந்து ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி கணக்கு கிடையாது நாய்ப்பழப்பு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு எத்தனை பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனை சமாளித்து தான் வேண்டியிருக்கு அப்போ கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு ஆகணும் நான் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் தான் சம்பாதிக்க முடியும் சரி நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன சார் கேள்வி இது பணம் சம்பாதிக்க எதுக்கு சுகமாக வாழணும் எல்லாத்தையும் அணிவிக்கணும் அப்படின்னு பணம் சம்பாதிக்கிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இருபத்தி நாலு மணி நேரம் பணம் சம்பாதிக்கிறதுக்கே செலவு பண்ணிட்டேங்கண்ணா பின்ன எந்த நேரத்தில் தான் நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீங்க இப்போ கஷ்டப்பட்டாங்கண்ண கஷ்டப்பட்டா தான் முதுமையில் சந்தோஷம் வாழ முடியும் கண் காது மூக்கு செவி ஸ்பருசம் போன்ற ஐம்புலன்களை வைத்துதான் நாம் இவ்வுலகத்தை அனுபவிக்க முடியும் நீங்கள் கடைசி காலத்தில் அனுபவிக்கிறேன் என்று சொல்லும்போது இந்த ஐம்புலன்களும் சேலை இழந்து விடுகின்றது எல்லாம் மங்கிவிடுகின்றது இந்த மங்கிய உடல் புலன்களுடனும் நோய்வாய்பட்டு கொண்டும் இறுதி காலத்தில் நான் அனுபவிப்பேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நிடலாக இருக்கிறது மேலும் உங்களுடைய இறுதி காலம் என்பது காலன் கையில் உள்ளது கடைசி வரைக்கும் நாம் வாழ்வோம் என்பதற்கு எந்தவிதமான கேரண்டியும் இல்லை நீங்கள் சொல்வது போலவே அறுபது எழுவது வயதிலும் நீங்கள் முழுமையான ஆரோக்கியத்துடன் ஐம்புலன்களும் செயலாற்றி கொண்டு இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது இன்றைய வருமானம் உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் இதே வேகத்தில் உங்கள் தொழில் வளர்ச்சி அடைந்தால் உங்களுடைய அறுபதாவது வயதில் உங்களுக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் வரும் அல்லவா சா நான் இப்போ ஒத்துக்கிறேன் என்னால் சாகுவார சுகத்தை அனுபவிக்க முடியாதுதான் ஆனால் என் குடும்பம் சுகமாக வாழ்முல்ல முடியல அதற்காக என் சுகத்தை தியானம் செய்கிற என்ன தப்பு சின்ன வயசில் நான் நான் பட்ட கஷ்டம் என் மகன் அனுபவிக்க வேண்டியதில்லை இப்போது அவனை கான்வெண்ட் பள்ளியில் படிக்க வைக்கிறேன் மேலும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறேன் என் குடும்பம் சோமாக இருக்குல்ல உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் உதாரணத்துக்கு கற்பனைக்கு உங்கள் அப்பா இதே தெருவில் பத்து பதினைந்து கடைகளை வாடகை விட்டு சொந்த வீடுகளை கட்டி கொடுத்து பேங்கில் ஒரு கோடி ரூபாய் போட்டு திட்டத்திட்ட மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வருகின்ற மாதிரி உங்களுக்கு அவர் நல்ல பணத்தை செலவு செய்து வைத்திருந்தால் நீங்கள் இப்போது இருக்கின்ற மாதிரி திறமையான புரோக்கராக இருந்திருப்பீர்களா இல்லை வேறு எப்படி இருந்திருப்பேன் சொல்லுங்களேன் கண்டிப்பாக நான் ஒரு உதவக்கராக இருப்பேன் இன்று எனக்கு சீருட்டு மது மாதிரி எந்த கெட்ட பழம் கிடையாது நீங்கள் சொல்ல இருந்திருந்தால் அனைத்து கெட்ட வழக்கம் அடிமையாகி சீழிஞ்சிருப்பேன் அப்படி என்றால் உங்கள் மகனை உதவாக்கரை ஆக்குவதற்கு தான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறேங்க அப்படித்தானே சார் எந்திருக்காதுங்க கொஞ்சம் உட்காருங்க கடைசியாக ஒரே ஒரு கேள்வி அப்போ இதுவரைக்கு நீங்கள் ஏன் சம்பாதிக்கிறீங்கன்ட்டு தெரியாம தான் சம்பாதிச்சுக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஒப்புக்கிறீங்களா இதற்கு அந்த புரோக்கர் பதில் கூறாமலே சென்று விட்டார் இப்போது பார்த்த உரையாடலில் உள்ள புரோக்கரின் நிலையில்தான் நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க முயற்சித்து வருகிறோம் மிகச்சிறிய அல்பமான விஷயங்களுக்கு கூட ஏன் எதற்கு என கேள்வி கேட்கும் நாம் உதாரணமா எனக்கு கோலி இன்றைய போட்டில் ஆடமாட்டார் என செய்து வந்தாலோ அல்லது நிர்ணயித்த தேதியில் திரைப்படம் திரைக்கு வரவில்லை என்றாலோ மனக்குழப்பம் அடைகின்ற நாம் ஆனால் வாழ்க்கை முழுவதும் சம்பாதிப்பதற்கே தியாகம் செய்யும் விஷயத்தில் ஏன் எதற்கு என்ற கேள்விக்கு விடை தெரியாது என்றால் அதை நாம் அறியாமை என ஒப்புக்கொள்வதில் வெட்கப்பட வேண்டியதில்லை நாம் அறியாமல் வாழ்கிறோம் என்பதை அறிய நேர்ந்தால் நாம் உண்மையில் சந்தோஷம்தான் பட வேண்டும் எவ்வளவு முட்டாளாக வாழ்ந்திருக்கிறோம் என்று எண்ணி ஆச்சரியப்பட வேண்டும் ஏன்னா முதல்ல நாம் அறியாமையில் உள்ளோம் என தெரிந்தாதான் நாம் அறிவாளி முடியும் ஆனால் நாம் அறியாமல் வாழ்கிறோம் என்பதை அறிய நேர்ந்தால் அதை எண்ணி பயப்படவோ அல்லது வருத்தப்படவோ தேவையில்லை ஏன்னா கூறிய இந்த புரோக்கர் கதையில் வந்த புரோக்கர் மீண்டும் தொழிலதிபரை சந்திக்க வரவே இல்லை பின்பு ஒரு மாதம் கழித்து தற்செயலாக தொழிலதிபர் சற்று தூரத்தில் இருந்து புரோக்கரை பார்த்து அழைக்க அந்த புரோக்கர் இரு கைகளையும் கூப்பி அங்கிருந்து மறைந்து விட்டார் அதாவது எங்கே நம் அறியாமை விலகி அறிவாளி ஆகிவிடுவோமோ என்று அருகில் வரவே பயப்படுவாரேயானால் இந்த அறியாமை நாம என்னன்னு சொல்லுவது ஒவ்வொருவரும் எதற்காக சம்பாதிக்கிறீங்க என ஆழமாக ஆராய்ந்தால் பணம் ஈட்டுகிற ஒவ்வொருவரும் துன்பத்தை தான் அனுபவிக்கிறார்கள் என்ற போதிலும் இந்த உண்மையை தங்களை சுற்றி உள்ளவர்கள் தங்களின் அறியாமையால் உணராமல் இவர் பல போகங்களுடன் சுகத்தில் வாழ்வதாக நினைத்து இவர் மீது ஏக்கம் போட்டி பொறாமை கொள்கின்றனர் இதை பணம் ஈட்டுபவர்கள் பெருமையாகவும் கௌரவமாகவும் நினைத்து மேலும் மேலும் பணம் ஈட்டுகிறார் என தெரிகிறது அறியாமையில் உள்ளவர்கள் அதாவது சிலர் உண்மை தெரியாமல் தங்களை பெருமையாக கருதுபவர்கள் என பணம் ஈட்டுவதும் அறியாமையே இதையே ஞானதேவர் ஒரு உதாரணம் மூலமாக சிறப்பாக விளக்குகிறார் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி நினைத்து கொண்டதாம் என் மேலே மக்களுக்குத்தான் எவ்வளவு பிரியம் என்னை பார்க்காம ஒரு நாள் கூட அவங்க இருப்பதில்லையே என அடிக்கடி சுத்தம் கூட செய்து வைக்கிறார்கள் என எண்ணி பெருமைப்பட்டு கொள்வது எவ்வளவு மடத்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் ஒருவன் பணம் இருப்பதால் தன்னை மற்றவர்கள் மதிப்பார்கள் என எண்ணுவது என்று விளக்குகிறார் இவ்வாறு பலவற்றை நாம் ஆராயும்போது இவ்வளவு அறியாமை நம்மிடம் ஏன் வந்தது என கேள்வி கேட்க தோன்றும் இதற்கு விடையாக என்னவாக இருக்கும் நம் அறிவை பயன்படுத்தாததே நம் அறியாமைக்கு காரணம் நாம் ஏன் நம் அறிவை பயன்படுத்தவில்லை என்றால் அறிவை பயன்படுத்துவதில் சோம்பேறித்தனம் ரெண்டாவது மற்றவர்கள் அறிவை பயன்படுத்தி தான் எந்த ஒரு செயலையும் செய்வாங்க அதனால் எதற்கு வேஸ்ட்டாக நம்முடைய அறிவை பயன்படுத்த வேணும் என்று சொல்லி எல்லாரும் செய்யும் செயலையே இவரும் செய்வது ஒவ்வொருத்தரும் இவ்வாறு நினச்சிட்டா கடைசியாக ஒருவர் கூட அறிவை பயன்படுத்தாமல் அனைவரும் அறியாமல் வாழ வேண்டிய நிலைமை தான் அதனால தான் ஏன் இதை செய்கிறாய் என கேட்டால் பெரும்பாலும் எல்லாரும் செய்கிறாங்க அதனால தான் நானும் செய்கிறேன் என்ற பதில்தான் வரும் எனவே இறைவன் ஒவ்வொருவருக்கும் வழங்கியுள்ள சக்தி வாய்ந்த அறிவை பயன்படுத்தி அறியாமையை நீக்குவோம் இவ்வாறு அறியாமையை நீக்கிய வரலாறு படைத்த ஞானிகளில் உதாரணமாக புத்தர் ராஜ்யபோகத்தில் வாழ்ந்தவர் பட்டினத்தார் அதிக பணம் படைத்தவர் சிவானந்தர் மருத்துவம் மற்றும் பணம் படைத்தவர் என்று பலரை குறிப்பிடலாம் இவர்கள் எல்லாரும் தங்களின் அறியாமையை விலகிய மறுகணம் செய்த முதல் முதல்காரியம் என்னென்னு தெரியுமா அனைத்தையும் துறந்து ஏழ்மையில் பிச்சு எடுத்து வாழ்ந்ததுதான் எனவே மனதை செம்மைப்படுத்த இந்த ஞானிகள் எடுத்து வைத்த முதல் படியே ஏழ்மையில் வாழ்தல் என்பதுதான் எனவே ஒவ்வொருவரும் தங்களின் உண்மையான நிலையினை உணர்ந்து அதாவது ஏழைகளாக இருந்தால் தங்களின் மனதினை சுலபமாக பண்படுத்த முடியும் என்று உணர்ந்து சந்தோஷமாக அவ்வழியில் ஈடுபட வேண்டும் அதேபோல செல்வந்தர்கள் தங்களின் நிலையினை எண்ணி கர்வம் கொள்ளாமல் மனதை செம்மைப்படுத்த தாங்கள் பெரிதும் சிரமப்பட வேண்டும் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் பணத்தால் ஒரு நன்மை கூட இல்லை என்பதல்ல உண்மை பணத்தால் நன்மை பல உண்டு எனினும் அதை பண்பட்ட மனதால் மட்டுமே அனுபவிக்க முடியும் இல்லையேல் தீமையே நிலவும் ஒரு புத்திசாலி எப்பொழுதும் தனது அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் சம்பாதிப்பார் ஒரு வால் சுற்ற தெரியாத ஒரு போர் வீரங்கிட்ட ஒரு நீண்ட வாழை கொடுத்து அனுப்பினா அது அவனுக்கு உதவுவதற்கு பதிலாக அவன் தலையை அவனே வெட்டி கொள்வதற்கு ஏதுவாகி விடுவது போல பண்படாத மனதிடம் இருக்கும் பணம் செயல்படுகிறது எனவே ஒரு வாளை நாம் பெறுவதற்கு முன்னால் அதை எப்படி சுழற்றுவது என்பதைத்தான் நாம் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோலவே நாம் ஒவ்வொருவரும் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவதற்கு முன்னால் பண்பட்ட மனதை பெறவே ஆசைப்பட வேண்டும் பண்பட்ட மனம் பணத்தை எவ்வாறு நன்மையாக கையாளும் என்பதை ராமகிருஷ்ண பரமம்சர் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் கிணற்றில் நீர் ஊற்றானது எவ்வளவு வேண்டுமானாலும் சுரக்கலாம் ஆனால் அனைத்தையுமே இறைத்து விட வேண்டும் இல்லைனா அது நஞ்சாக மாறிவிடும் என்று கூறுகிறார் எனவே எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அல்லது வைத்திருந்தாலும் அவை அனைத்தையுமே பொது நலனத்துக்காக செலவிழித்து விட வேண்டும் இல்லை என்றால் அப்பணம் நஞ்சாக மாறி நம்மை நாசம் செய்துவிடும் கடைசியாக இப்புத்தகத்தை படிக்கும் பலர் தங்கள் அறியாமையை உணர்வார்களே ஆனாலும் ஒருவர் ஒரு பைத்தியக்காரனிடம் சென்று நீ ஒரு அறிவுள்ள மனிதன் என அறிவுரை கூறுவதால் எந்த பலனும் கிடைக்காது பைத்தியமாக பார்த்து தன்னை தானே உணராதவரை எவ்வாறு பைத்தியம் தெளிவதில்லையோ அவ்வாறே நாமேதான் நம் அறியாமையை நீக்க வேண்டும் ஏனென்றால் நம்மில் சிலர் மிகுந்த பணமோகம் உள்ளவர்களாக இருந்தும் இப்புத்தகத்தை படித்த பிறகு எந்த சலனமும் இல்லாமல் இருப்பார்கள் அவர்களிடம் சென்று இந்த புத்தகத்தை படித்தீர்களே என்று கேட்டால் ஆம் படித்தேன் உண்மையை உள்ளபடி அற்புதமாக விளக்கப்பட்டுள்ளது என்பார்கள் அப்படியானால் நீங்கள் இனி பணத்திற்கு ஆசைப்பட மாட்டீர்களா என கேட்டால் வேதாந்தம் படிப்பதற்கு தான் பேசுவதற்குத்தான் உதவுமே தவிர நடைமுறை வாழ்விற்கு பணம்தான் அவசியம் என்பார்கள் இவர்களைப் போல பலர் வேதங்களையும் ஞானிகளின் புத்தகங்களையும் கரைத்து குடித்திருந்தாலும் இந்த விஷயங்களை பிரச்சாரம் செய்வார்களே தவிர நடைமுறை வாழ்க்கையில் மிகப்பெரிய மூடர்களாகவே வாழ்வார்கள் இவர்களின் அறியாமையை இவர்களே அறியவில்லை என்றால் படைத்த ஆண்டவனாலும் கூட இவர்களை திருத்த முடியாது எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் அறியாமையை அகற்றி ஆனந்தமாக வாழ்வோம்